வணக்கம், நான் வித்யா சார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நான் மானிட்டர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருப்பேன், நான் என்ன மானிட்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் போட்டிருப்பேன். இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மானிட்டரில் வந்து பார்க்கறத இன்னும் கொஞ்சம் பெரிய மானிட்டரில் பார்த்தா நம்மளால் இன்னும் கொஞ்சம் தெளிவான பேட்டர்ன்ஸையும் தெளிவான வந்து ஸ்ட்ரக்சரையும் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத வந்து ஒரு ஐடியா கிடச்சிது எனக்கு. ஸோ அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ அந்த ஃபஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இது பார்க்கவே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சீரியஸாக சொல்கிறேன், இதில் பார்க்கும்போதே எனக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்குது. ஓகே, இதில் நம்ம பண்ணால் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியும். அதாவது ஸ்ட்ரக்சர் அனலைஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பேட்டர்ன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம் இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிபொனாச்சி, இதை மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து இன்னும் நல்லா பெரிய லெவலில் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்ட்ரக்சர் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன மானிட்டரில் பார்த்தா தெரியாது, கொஞ்சம் பெரிய மானிட்டரில் பார்த்தா நல்லா தெரியும். ஸோ அதனால தான் இந்த பிளானுக்கு வந்திருக்கேன். இது எனக்கு ஆல்ரெடி பிடிச்சிருக்கு, நான் அதை உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி ஒன்று வாங்கணும் அப்படின்றது தான் என்னோடய பிளானாக இருக்க போகுது. ஆக்சுவலாக இப்போது இதோட வந்து அவுட்டர் லுக்கை காமிச்சிட்டேன், இப்போ நம்மளோட இன்னர் லுக்கை பார்ப்போம். நான் வச்சுக்கிறது டெல்லு இருங்க. பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் சீனு. ஓப்பனிங் சீனு இன்ட்ரோவே வெயிட்டாக இருக்குது. பார்ப்போம், இதுதான் முதல் லுக் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போது இதில் அனலைஸ் பண்ணால் முரட்டுத்தனமாக இருக்கும், வெறித்தனமாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போது இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பேட்டர்ன்ஸோட மொமெண்டம் என்ன, 1 hour பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது, ஆக்சுவலாக அது கீழே தான் இறங்குதா இல்லை மேலே ஏறுதா, எல்லா டீட்டெயில்ஸையும் பார்க்க முடியும். ஏன்னா நான் மேக்ஸிமம் ஸ்ட்ரக்சர் அனலைஸ் தான் பண்ணுறேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆவரேஜ் மொமெண்டம், ஸ்ட்ரக்சர் அனலைஸ் இதை வச்சு தான் நான் பண்ணிருக்கேன். ஸோ அதை தான் வந்து பண்ணணும்னு இருக்கேன் நான் ஃப்யூச்சர்லையும். என்ன கொஞ்சம் அப்டேட்டட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. ப்ளஸ் ஃபிபொனாச்சிலாம் நான் பண்ணியிருந்தேன், ஃபிபொனாச்சி பிவட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கேன். ஆனால் இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சின்ன மானிட்டரில் பார்க்கும்போது நம்மளால் வந்து சில விஷயங்களில் வந்து புரிஞ்சிக்க முடியல. ஆனால் இப்போ பெரிய மானிட்டரில் பார்க்கும்போது இப்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன மானிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாத ஒரு ஃபீல் இருக்கும். அதாவது என்னென்னா ரொம்ப சின்னதாகிடும், சின்னதாக தெரியும். ஸோ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு சுருக்குனா ரொம்பவே மெலிசாக தெரியும். அதில் ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க முடியாது. பேட்டர்ன்ஸ் என்ன நடக்குதுன்றதை கண்டுபிடிக்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய மானிட்டரில் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரோட டிஸ்டன்ஸ் என்ன, அது எப்படி நடக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ பாருங்கள், சின்ன லேப்டாப்புக்கு இது எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அதுதான், அதனால தான் நான் அடுத்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மானிட்டர் தான் வாங்க போகிறேன். ஸோ மானிட்டர்னு சொல்ல முடியாது, இதை டிவி தான் சொல்லணும். இது சானியோ 55-inch டிவி. நான் எவ்வளோ ரேட் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41-44 மாறி மாறி இருக்குது. ஒவ்வொரு ரேஞ்சிலையும் மாறி மாறி இருக்குது, ஒவ்வொரு டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி இருக்குது. ஸோ இதை தான் நான் வாங்க போகிறேன். அடுத்தது இதோட வியூ எப்படி இருக்குது அப்படின்றது உங்களோட ஐடியாஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களோட வியூ இது எப்படி இருக்குது, இந்த இதுக்கு மாறினாலும் பெட்டராக இருக்குமா நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற வியூவை கமெண்டில் போடுங்க. அடுத்தது இதை வாங்குறது தான் பிளான். ஸோ இதுக்காக தான் அடுத்தது நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். என்னோட அந்த 3000 அதாவது 3000 to 96K வந்து போயிருந்தா இருக்கு. ஆனால் இதுக்குன்னு தனியாக நான் ஒதுக்க போகிறேன். இதுக்குன்னு ஒரு 50K போட்டு 50K வச்சு 44K ஒரு 2 months or 3 months டைம் எடுத்துக்கிட்டாலும் அந்த மாதிரி ஒரு மொமெண்டம் அது மாதிரி வச்சு அதை மொமெண்டம் ட்ரேட் பண்ணி ஒரு எக்ஸாக்டான ஒரு பாயிண்ட்டை கேப்சர் பண்ணி ஹோல்ட் பண்ணி அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணி இந்த மானிட்டருக்கு நான் எய்ம் பண்ண போகிறேன். இந்த மானிட்டர் வந்து அதாவது இந்த டிவிக்கு எய்ம் பண்ண போகிறேன். இந்த டிவி கேட்சாச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் வேறு லெவல் ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஓகே, வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ஸில் போடுங்க. அதே சமயம் உங்களோட வியூ என்ன, இதுக்கு நான் பண்ணுறது கரெக்டாக, இந்த சைஸ் மானிட்டர் வாங்கி பார்க்குறது கரெக்டாக அப்படின்ற விஷயத்தையும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ரோஸ்.